நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில பெரியவர் வாழ்க்கையில நடந்த பல அரிய சம்பவங்கள், அரிய கருத்துக்கள், சிந்தனைக்குரிய பல விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். பெரியவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஒவ்வொரு அசைவும் ஒரு பாடமாக, செய்தியாக நம்மை சிந்திக்க வைப்பதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியை கண்டும் கேட்டும் வருகின்றவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு புரிதல். அதுல யாருக்கும் ரெண்டாவது கருத்து நிச்சயமா இருக்கவே முடியாது. அதனாலதான் இந்த நிகழ்ச்சிக்கு ஆயிரக்கணக்கான பேர், பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து தாசானுதாசர்களாக இருக்கிறார். இன்றைக்கு என்ன ஒரு புதிய செய்தி நமக்கு கிடைக்க போகிறது? பெரியவா இன்றைக்கு நமக்கு என்ன சொல்ல போகிறார்? நாம் இன்றைக்கு எதை உணரப் போகிறோம்? அதனால நமக்கு வந்து என்ன நன்மை ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இன்றைக்கு பலர் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி தருகின்ற விதத்துல நானும் வந்து பெரியவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எல்லாம் தேடி பிடித்து நான் இங்க வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள என்னால எவ்வளவு தூரத்திற்கு சுருக்கமாகவும் அதே சமயம் தெளிவாகவும் சொல்ல முடியுமோ சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இன்றைக்கு நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நடராஜ மூர்த்தியினுடைய அந்த அப்படியே காலை தூக்கி ஆடின நிலையில் அவர் இருக்கிறார் இல்லையா, அப்படி அந்த இடது பாதம் அப்படி தூக்கி காலை அப்படி இடது பாதம் வலது காலை ஊன்றி அப்படி இடது காலத்தை அப்படி தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா, அந்த இடது பாதம் இருக்கிறது அல்லவா, அதை பற்றியது. இந்த பாதத்தினுடைய தரிசனம் வந்து ரொம்ப பெரியது அப்படின்னு ஒரு கருத்து. இந்த பாதத்தை தொட்டு ஒரு கருத்தும் இன்றைக்கு சில ஆண்டுகளாக விஞ்ஞான ஆராய்ச்சி அடிப்படையில உருவாகி இருக்கிறது. அதாவது இந்த பூமியினுடைய மைய புள்ளியாக அந்த பாதத்தினுடைய கட்டை விரல் இருக்கிறது அல்லவா, அது திகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்து சொல்லியிருக்கிறார்கள். பொதுவா வட்டத்தினுடைய மைய புள்ளி அப்படிங்கிறது வந்து வட்டத்துக்கு மேல இருக்காது, பூமிக்கு நடுவுல இருக்கும். இது விட்டம், இந்த சுற்றி இருக்கக்கூடிய விட்ட பாகம் இருக்கு இல்லையா, அந்த விட்ட பாகத்துல அந்த பூமத்திய ரேகைன்னு சொல்றோம் பாருங்க, அந்த பூமத்திய ரேகையினுடைய இதுக்கு நடுவுல அது வந்து 4 பக்கமும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு மைய இடம் இருக்கு இல்லையா, அந்த மைய இடத்துல அப்படியே நாம உள்ள வரும் பொழுது பூமிக்குள்ள இறங்கி இந்த கூகுள் மேப்ல வந்து நம்ம வீட்டை நோக்கி நம்ம மேல இருந்து அப்படி இறங்கி வந்து அங்க கீழே தெருவுல கிடக்கக்கூடிய ஒரு பொருளை பாயிண்ட் பண்ணி பாக்குற மாதிரி நாம வந்து இங்க வந்து எம்பெருமானுடைய அந்த நகக்கண் இருக்கு இல்லையா, அதன் மேல நிற்கும் பொழுது இடது பக்கமும் வலது பக்கமும் அதே போல மேலும் கீழும் சம தூரமாக இருக்கிறது பூமி. அப்போ அது மைய புள்ளி அப்படின்னு ஆறுது. இது வந்து இந்த திருவடிக்கு இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞான சிறப்பு அப்படின்னு நாம சொல்லலாம். மகா பெரியவாளுக்கு இந்த திருவடி மேல ஒரு பெரிய ஈர்ப்பு. அவர் 1994 அவர் வந்து முத்தி அடைஞ்சார். ஜனவரி 8 மிகச்சரியாக ஒரு வருஷத்துக்கு முந்தி 1993 ஜனவரியிலன்னு நான் நினைக்கிறேன், என்னோடது யூகம் சரியா தான் இருக்கும். அவருக்கு வந்து திடீர்னு இந்த குஞ்சித பாதத்தை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் அவருக்குள்ள ஏற்படுறது. அவர் வந்து தில்லையில் இடது பாகத்தை தூக்கி ஆடிய அந்த திருநடன காட்சியே குஞ்சித பாதம், இது தீராத வியாதியையும் தீர்க்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு என்ன பண்ணுவான்னாக்கா பல மூலிகைகள் கொண்டு செய்யப்பட்ட ஒரு சாக்ஸ், ஒரு காலணி மாதிரி ஒன்றை செய்து அந்த காலுக்கு அணிவிப்பார்கள். அந்த மூலிகை வேர் பாதம் இருக்கிறது அல்லவா, அது அப்புறமா அதை கழட்டி எடுத்துக்கொண்டு வந்தால் அது அந்த பாதம் போல் கருதப்படும். அந்த பாதத்துக்கு பேர் தான் குஞ்சித பாதம் அப்படின்னு பேரு. இறைவனுடைய இடது பக்கம் இருப்பவள் சக்தி, ஆனா அவர் ஆண் பாதி பெண் பாதி என்றானவன் அப்படின்னு நம்ம பாடுறோம், அதுல அந்த பெண் பாதி வந்து இடது பக்கம். எனவே அந்த கால் சக்தியினுடைய கால், நம்ம வணங்குவது ஈசனை, ஆனா அந்த குஞ்சிதபாத கால் இருக்கிறதே அது சக்தியோட காலாகவும் விளங்குகிறது. இது வந்து அந்த காலுக்கு உள்ள இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு. மார்க்கண்டேயன் வந்து சிவலிங்கத்தை கட்டி கொண்டிருக்கும் பொழுது யமனை உதைத்தது இந்த கால் தான், யமனையே உதைத்த கால், அதாவது காலனை எட்டி உதைத்த காலம். அப்ப காலனுக்கே காலனாக திகழ்ந்த இந்த கால்
எத்தனை பெரியது, எத்தனை அரியது, எத்தனை உயர்வானது. அதனால இதனுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். அதனால அவர் என்ன பண்றாருனாக்கா, இதை தரிசிக்கணும்னு ஆசைப்படுறார். இந்த செய்வினைகளால் பாதிப்படைந்தவர்கள், நலிந்த உடம்புல எப்ப பாரு நோயோடு இருக்கின்றவர்கள், அவர்கள் எல்லாம் இந்த பாதத்தை தியானித்தால், இந்த பாதத்தை தரிசித்தால், இந்த அப்படியே பற்றி கொண்டால் நிச்சயமா அவர்களுக்கு எல்லாம் ஒரு விமோசனம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இப்போ பெரியவர் ஆசைப்பட்டு சொல்றார், தன்னை சூழ்ந்திருக்கிறவாக்கிட்ட, எனக்கு என்னமோ குஞ்சித பாதத்தை சேவிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, இந்த என்னால நடக்க முடியல, முடிஞ்சா நான் இப்பவே விறுவிறுன்னு நடந்து போய் சிதம்பரத்துல அந்த பாதத்தை நான் தரிசனம் செய்வேன் அப்படின்னு சொல்றார். சொல்லி 24 மணி நேரத்தில், மிகச்சரியாக 24 மணி நேரம், ஒரு நாள்ல அங்க இருக்கக்கூடிய தீட்சாதர பெருமக்கள் அங்கே எம்பெருமானுக்கு அந்த மூலிகை வேர்களை கொண்டு செய்த அந்த பாதத்தை சாற்றி, பிறகு அதை கையில எடுத்துக்கொண்டு பெரியவரிடம் அதை அழிப்பதற்காக வருகிறார். மறுநாள் சொல்றா, பெரியவா நேத்துதான் நீங்க சொன்ன இது மாதிரி குஞ்சித பாத தரிசனம் பண்ணணும்னு, அது எம்பெருமான் சேவிகளில் விழுந்ததோ என்னவோ, இன்னைக்கு சிதம்பரத்துல இருந்து உங்களுக்கு அந்த குஞ்சித பாதமே வந்துருத்து, தீட்சிதர்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லவும் பெரியவா ரொம்ப சந்தோஷப்படுறா. தீட்சிதர்கள் அதை அவர்கள் முன்னால் கொண்டு வந்து பயபக்தியோடு சமர்ப்பிக்கிறார்கள். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அவரால குனிஞ்சி விழுந்து சேவிக்க முடியல, என்ன தள்ளாமை, அவர் என்ன பண்ணார், அதை எடுத்து சிரசின், தன் சிரசின் மேலே வைத்துக் கொண்டார். அப்படி சிரசின் மேல் வைத்துக் கொண்ட பொழுது எடுத்த புகைப்படம் நிறைய கிடைக்கிறது. குஞ்சித பாத தரிசனம், குஞ்சித பாதத்தை இறைவன் சிரசை தன் மேல வைத்துக் கொண்ட அந்த தரிசனத்தை காட்சி இருக்கேன். அது ரொம்ப பேர் பர்சல் எல்லாம் வச்சுருக்கா, அதை சின்ன ஒரு போட்டோவா பர்சல் எல்லாம் வச்சுருக்கா. ரொம்ப விசேஷம். நமக்கு வந்து ரெண்டு விஷயம், ஒண்ணு அது சக்தியினுடைய பாதம், இன்னொன்னு அது நடராஜ பாதம், அடுத்தது அது வந்து அதுல பெரியவா தன் தலையிலேயே வச்சுருக்கா அப்படிங்கிறதுனால அதுல பெரியவாளும் நமக்கு இருக்கா. ஆக அது வந்து ஒன்றுக்கு மூன்று பயன்களை, மூன்று தரிசனங்களை நமக்கு அது தருகிறது. அப்பேற்பட்ட ஒரு மிக ஒரு அரிய ஒரு விஷயமாக அது இருக்கிறது. இதை எதுக்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில நான் சொல்றேன்னு சொன்னா, நேற்று கூட நான் வந்து நாராயணியத்தினுடைய அஸ்மின் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை பற்றி சொல்லி அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத நான் சொன்னேன். கொடிய கொரோனா காலமாக இருக்கின்ற காரணத்தினால நமக்கு வந்து மருந்தோடு சேர்ந்து அருள்மருந்து, அருள் மருந்து வந்து வேணும், அருள் மருந்தும் நமக்கு வேண்டும். அந்த அருள் மருந்து எது அப்படின்னு சொன்னாக்க, இதுவும் ஒரு அருள் மருந்து. ஆகினால வந்து இந்த புகைப்படத்தை கிடைக்க வைக்கிறோம், ரொம்ப கொண்டாடுங்கோம், ரொம்ப அது ரொம்ப விசேஷமானது அந்த புகைப்படம். இங்க வந்து அந்த புகைப்படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த படத்தை நான் வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். இதுதான் அந்த புகைப்படம். இந்த அந்த படத்தின் மேல சிரசில பெரியவா தலையில அந்த குஞ்சித பாதம் இருப்பதை எல்லோரும் பார்க்கலாம். இதை வந்து இந்த இந்த காட்சியை பார்க்கின்றவர்கள் அந்த தரிசனத்தை செய்து கொள்ளலாம். எனக்கு ஒரு அன்பர் மூலமாக இது கிடைத்தது. நான் இதை வந்து ரொம்ப பத்திரமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாருக்கும் நல்லா தெரியட்டோங்கிறதுக்காக ரொம்ப பக்கத்துலையும் கொண்டு வந்து காட்டுறேன். இது எல்லாருக்கும் காட்டப்படும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். எல்லாருக்கும் வந்து அந்த அனுகிரகம் சித்திக்கட்டும், பெரியவாளோட கருணை கிடைக்கட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.